வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரீஃபைன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அப்ளிகேஷனோட பேரை நான் முதல்ல சொல்லிட்டேன். அப்ளிகேஷனோட பேரை நம்ம முதல்ல சொல்லாததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம 7 days அப்ளிகேஷனையும் நம்ம வந்துட்டு ரிவ்யூ கொடுப்போம். அதில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி எடுத்து சொல்லுவோம். இந்த 7 days அப்ளிகேஷனை பற்றி பெருசாக யாருக்குமே பரிச்சயம் இல்லாத இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்ளிகேஷன் பேர் தெரிஞ்சவொடனே கடகடன் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துட்டுருக்கு. இது தெரியாத ஒரு சில அதி புத்திசாலிங்க வந்துட்டு இந்த கமாண்டில் வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுறது, ஸோ பேரை சொல்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறது. இதில் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் அந்த பொறுமை அப்படின்றது இல்லை, ஒருத்தருக்கு மட்டும் இல்லை அப்படின்றது தான் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, எல்லாருமே வந்துட்டு நம்ம சொல்கிறது 100% கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சரி ஓகேங்க, இது எதுவுமே வந்துட்டு மோட்டிவ் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. இதில் பெருசாக நமக்கு வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் போகிறதில்ல, லட்சக்கணக்கில் வியூஸ் போனால் தான் இதில் வந்துட்டு வரும். அதுக்கே வந்துட்டு ஒரு சிலரெலாம் வரலன்றாங்க. அதனால் தயவு செய்து இது வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன், நான் ஆல்ரெடி 7 days அப்ளிகேஷனில் மாட்டியிருந்தேன், அதனுடைய வந்து அனுபவத்தை ஷேர் பண்ணேன். அப்புறம் அப்படியே இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இதை பற்றி வந்துட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இதுதானே தவிர மற்றபடி இங்கே கமாண்டில் வந்துட்டு அதை சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்கு அது சத்தியமாக அது ஒரு மாதிரி இருக்குது. நம்மளாம் பார்க்கல, நம்ம என்னடா பெருசாக இதை பற்றி இது பண்ணல அப்படின்னா, நம்ம இந்நேரம் வந்துட்டு பாருங்கள் 2700 வீடியோவுக்கு நம்ம எங்கேயோ போயிட்டுருப்போமே, இவ்வளோ வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சேன். வெறும் 50,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க. சரி ஓகே, டசன்ட் மேட்டர், அதை விட்டுறலாம். ஏன்னா அது வந்துட்டு ஒரு சிலர் பேச தான் செய்வாங்க, எல்லாருமே 100% திருப்திப்படுத்திட முடியாது அப்படின்றத இதன் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே, நம்ம இன்ட்ரோவே இவ்வளோ நேரம் பேசிட்டோம் அப்படின்றதுனால நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த அப்ளிகேஷனோட பேர் என்னென்னா ரீஃபைன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். ஜஸ்ட்டு இந்த ஒரு டாக்குமெண்ட்டு மட்டும் இருந்தாலே போதும், உங்களால் ஈஸியாக வந்துட்டு லோன் எடுத்துக்க முடியும். டாக்குமெண்ட்னா டாக்குமெண்ட்டே கிடையாது, அதுதான் இங்கே மேட்ரு. இந்த ஒரு விஷயம் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் ஈஸியாக லோன் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷனை ஒரு நண்பர் தான் நமக்கு ரெஃபர் பண்ணியிருந்தார், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு லோன் அத்தியாவசிய தேவைனா மட்டும் லோன் கான்செப்ட்டுக்குள்ள வாங்க, இல்லை தயவு செஞ்சு வராதிங்க. ஓகே, இப்போ நம்ம இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஆசியாவிலே லார்ஜஸ்ட் வந்துட்டு ஃபைனான்ஷியல் வெல்னஸ் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இந்தியாவோட அப்ளிகேஷன் தான் நாங்கள் அப்படின்றதே கிளைம் பண்ணிக்கிறாங்க இவங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா இதில் டெமோ வீடியோஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஓப்பன் பண்ண வேணாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிம்பிளான ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும், ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும், ட்ரஸ்டட் கஸ்டமர்ஸ்லாம் எங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக வட்டி கிடையாது, ரீபேமெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, வாங்கின காசை கட்டினாலே போதுமான ஒன்று தான். முழுக்க முழுக்க டிஜிட்டல் மூலிமா கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. 100% பார்த்தீங்கன்னா செக்யூரான ஒரு அப்ளிகேஷன், ஆர்பிஐயில் இவங்க டைப் வச்சுருக்கிறாங்க. ஸோ ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்காங்க. இதில் கோல்டு சேவிங்ஸ் ஆஃபரும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 48K வந்துட்டு கோடி இவங்க லோன் ஆப்ஷனாக சேலரி நவாக வந்துட்டு இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 3000 கோடி அப்படின்றத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா, ஸோ இதில் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே என்ன இருக்கும் எது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஜீரோ இன்டர்கிரேஷன் வந்துட்டு அப்ளிகேஷன் காஸ்டட் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நம்ம கீழே போனோம்னா மற்றபடி வந்துட்டு வேறு எந்த பெருசாக டீட்டெயில் இல்லை. ஸோ இங்கே இவங்களுக்கு ISO சர்டிஃபிகேட் அப்படின்றது இருக்குது, அந்த டேட்டா என்கிரிப்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கான சர்டிஃபிகேட்டும் இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கு கூட வந்துட்டு இவங்க ஏதோ டைப் வச்சுருக்கிறாங்க போல், அதனுடைய டீட்டெயிலும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நம்ம கீழே போனோம்னா இன்னும் நிறையா டீட்டெயில் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதன் மூலிமா பயன்பெற்றவங்க வந்துட்டு கொடுத்துருக்குற வீடியோஸ் அப்படின்றது இதில் பார்க்க முடியுது நம்மளால். இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அங்கே பார்த்து தான் ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் அவைலபிளாக இருக்கிறாங்க. இங்கே பார்ட்னர் டீட்டெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 3 கம்பெனி கூட இவங்க பார்ட்னர் அப்படின்றத வச்சுருக்கிறாங்க, அதனுடைய டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே கான்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய பேர், லாஸ்ட் நேமு, ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, அப்புறம் பிஸ்னஸஸோ, இது பிஸ்னஸ் ஐடி கார்டு, சாரி வந்துட்டு மெயில் ஐடி, அதுக்கப்புறம் கம்பெனி நேமு, இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் போட்டு நீங்கள் வந்துட்டு இவங்க காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி ஆப்ஷனும் டேரெக்டாக இவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு சில வந்துட்டு ஆன்லைன் கம்பெனிஸ் கூடலாம் இவங்க டைப் வச்சுருக்காங்க, ஸ்விக்கி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இதில் வந்து லோன் ஆப்ஷன் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது மற்றபடி வேறு எந்த டீட்டெயிலும் கிடையாது, சோஷியல் மீடியாவில் இவங்க அவைலபிளாக இருக்கிறாங்க, அதனுடைய டீட்டெயிலும் இந்த இடத்துல இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடலாம். இதில் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீஃபைன் அப்படின்றது என்னுடைய பேர், அஃபிஷியல் நேமும் அதே தான். 1 மில்லியன் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்காங்க. வெப்சைட் லிங்க்கு, காண்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பரு, இங்கே வந்துட்டு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இங்கே ஆஃபீஸ் அட்ரஸ் எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. உள்ளே போனோம்னா, ஸோ இவங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நாங்கள் லோன் கொடுக்குறோம், அதாவது லோனுன்னு கிடையாது சேலரிடு அப்படின்றத வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அபோட்டில் போய் பார்த்துடலாம். ஸோ அபோட்டில் பார்த்ததில்
இல்லை நீங்கள் ஈஸியாக நீங்கள் லோன் எடுத்துக்க முடியும். யூபிஐ ஐடி இருக்குது பார்த்தீங்கன்னா, யூபிஐ மூலிமா கூட பேமெண்ட் எடுத்துக்க முடியும். கூகுள் பே, ஃபோன்பேலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதன் மூலிமா கூட பேமெண்ட் எடுத்துக்க முடியும். நம்ம சேலரியை விட 1.5% வந்துட்டு அதிகமாக இவங்க லோன் ஆப்ஷன், சாரி சேலரின்னு சொல்ல லோனுன்னே சொல்லாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ லோனுன்றத, சாரி சேலரின்றத வந்துட்டு இவங்க கொடுப்பாங்களாம். சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா, ஸோ இதில் ஹோம் லோன் ஃபைனான்சிங் வந்துட்டு பண்ணுற மாதிரி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு பிஎஃப்ல கால்குலேட்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம், கிரெடிட் செக் பண்ணிக்கலாம், உங்களோட சிபில் ஸ்கோர் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றது இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கோல்டு சேவிங்னா 24 கேரட் கோல்டு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மூலிமா நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 10.99% வந்து பியூர் கோல்டு அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. டெலிவரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்டாக உங்களுக்கு ஆகிடும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த எஸ்எம்எஸ் பர்மிஷன் கேட்குறதுக்கு அதுக்கு எதுக்கு அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே பண்ணோம்னா அவங்களுடைய பார்ட்னர் டீட்டெயில் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்துட்டு இந்த சேலரி அட்வான்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில் நாங்கள் பணம் கொடுத்தோம்னா எந்த மாதிரி கொடுப்போம், எப்படி கொடுப்போம் அப்படின்ற டீட்டெயிலும் இதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியன் சிட்டிசனாக நீங்கள் இருந்தாலே போதும், 21 வயசுலேருந்து உங்களுக்கு அப்டோ வந்துட்டு இவங்க போட கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன் நான். ஸோ இது பப்ளிக்கானது வந்துட்டு கிடையாது அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஆனால் யார் வேணால் இந்த ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரிக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, எம்ப்ளாய் டீட்டெயில் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட எம்ப்ளாய் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இவங்கள்ட்ட இருக்கிறாங்களா. ஸோ அந்த இதில் ஐடி கார்டு அப்படின்றது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்துட்டு நம்ம ஊர்லாம் இருக்காதுலாம் நினைக்காதீங்க, நிறையா கம்பெனி யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ அவங்கள்ட்டலாம் இருக்கும் ஐடி கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு. ஸோ கம்பல்சரி இது வந்துட்டு இதுவாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கேஒய்சி டாக்குமெண்ட்டு, பேசிக் டாக்குமெண்ட்டு இங்கே கிடையவே கிடையாது, பேசிக் டாக்குமெண்ட்டே தேவையே இல்லை அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வழக்கம் போல் தான் அங்கே கொடுத்த வந்துட்டு டீட்டெயில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் அப்ரூவ் ஆகிடும், இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட்டும் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் அண்டு மல்டிபிள் ரீபேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர், அதுக்கப்புறம் இங்கே மெயில் ஐடி, அப்புறம் இவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் அப்டேட்டிங் பார்த்திங்கன்னா 29 ஜூலை 2024, பட் எப்போ இந்த அப்ளிகேஷனில் லான்ச் பண்ணாங்க அப்படின்றத வந்துட்டு இதில் பெருசாக இவங்க சொல்ல கிடையாது. சரி ஓகே, இதில் வந்துட்டு நமக்கு ரிவ்யூ அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியல, ஏன்னே தெரியல. நானும் வந்துட்டு நிறையா இதில் செக் பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு இந்த ரிவ்யூ வரல. கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் வந்துட்டு எனக்கு எந்த டீட்டெயிலுமே வந்துட்டு இதில் பெருசாக வரல. அது நான் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் கூட போய் பார்த்துட்டேன், ப்ளே ஸ்டோர்லேயும் எனக்கு வரல. அது ஏன் அப்படின்றது என்னால் இப்போ வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. சரி ஓகே, அப்புறம் இன்னொரு வழி இருக்குல்ல, இவங்க வந்துட்டு கூகுளில் அவைலபிளாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கூகுளில் போய் நான் செக் பண்ணேன். கூகுளில் வந்துட்டு எனக்கு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் பேர், இதனுடைய டீட்டெயில் எல்லாம் போட்டுட்டு 83 பேர் ரிவ்யூஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 3.8 ஸ்டார் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு சிங்கிள் ஸ்டாரில் நம்ம வந்துட்டு அசோஷியல் நம்ம செக் பண்ணி பார்த்ததில்லை, கம்மியாக இருக்கிறதுல செக் பண்ணி பார்த்ததில்லை. ஸோ இதில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதில் லோனு, அதாவது சேலரி அட்வான்ஸ் மாதிரி ஒன்று வாங்கினேன், வட்டி இல்லாமல் தான் எனக்கு கொடுத்தாங்க, அப்போலாம் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, திரும்ப வந்துட்டு நான் பேமெண்ட்டும் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு 6 மாதம் கழித்து எனக்கு திரும்ப பணம் கேட்குறாங்க அப்படின்றத வந்துட்டு ஒரு 4-5 பேர் கமெண்டாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இதில் நம்ம அதை வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்துட்டு நம்ம எல்லாத்துலேயுமே பார்க்க முடியுது. இதில் பணம் கட்டின பிறகு திரும்ப வந்துட்டு பணம் கேட்குறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது. அதுவும் வந்துட்டு கொஞ்ச நாள் இல்லை, அது ஒரு 6-7 மாதம் கழித்து வந்துட்டு கேட்குறாங்களாம், அது ஏன் அப்படின்றது தெரியல. ஸோ இதில் வந்துட்டு நிறைய பேர் ரிவ்யூஸ் அப்படின்றது அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் மேலாளர்கிட்ட, அதாவது மேனேஜருக்கு கனெக்ட் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன் நான் அப்படின்னு வந்து சொன்னால் அதை பண்ணவே மாட்டேன்றாங்களாம், அது ஏன்றதும் தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஓகே, பணம் கொடுக்குறாங்க, வட்டி இல்லாமல் கொடுக்குறாங்க, நல்ல விஷயம். ஆனால் இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்றது இதில் வருது அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் ரிவ்யூஸ் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இது வந்துட்டு உங்களுடைய பார்வைக்கு, ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வந்துட்டு வச்சாச்சு. நம்ம ஆப்போட பேர் நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். ஸோ எத்தனை பேர் இதை போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற சிக்கலில் மாட்டிக்கிறாங்க அப்படின்றது தெரியல. நம்ம எவ்வளவோ அவசரத்தில் இருக்கிறோம், ஆனால் இருந்தாலும் அவசரப்படுறதுனால இங்கே ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு ஃபேவராக நடக்க போகிறது கிடையாது. அதனால் தயவு செய்து அதை புரிஞ்சிக்கிட்டு ஒரு அப்ளிகேஷனை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் லோன் அப்படின்றது எடுங்க. ஒரு சிலர் ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, தயவு செய்து உங்களுடைய சிபிலை செக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் சிபிலை ரொம்ப டேமேஜ், இந்த அப்ளிகேஷனில் சிபில் கிடையாது, ஸோ மற்ற அப்ளிகேஷன்லலாம் சொல்கிறேன் நான், ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, தயவு செய்து நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு போங்க.
ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம சொல்கிறத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. அப்படி இல்லைனா வெறும் ஆப்போட பேரை மட்டும்தான் நம்ம வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்ருக்கணும். ஸோ அது பெருசாக நமக்கு அது இதுவே ஆகாது இல்லைங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.